இந்த மூன்று நாளும் உத்தமம் என்ற கருப்பொருளின் கீழ் நாம் செய்திகளை கேட்க இருக்கிறோம். இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று யோசுவா சொன்னதைப் போல இன்று நாம் பரிசுத்தம் பண்ணி கொள்ள வந்திருக்கிறோம். இந்த இடத்திலே செய்திகளை ஒவ்வொரு நாளும் தேவன் வல்லமையாகவும் அபிஷேகமாகவும் தேவன் நமக்கு கொடுக்கும்படியாய் ஜப சிந்தையோடு கூட நீங்கள் இந்த முகாமிலே கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அழைக்கிறோம். இந்த நேரத்திலே 1971 தஞ்சை தரணியிலே ஆசீர்வாத முகாம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஆசீர்வாத முகாமிலே ஒரு கூட்ட வாலிபர்கள் ஒரு குழுவாக தன்னார்வமாக உழைக்கவும் அதிலே அநேக காரியங்களை செய்யவும் முன்னே நின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாலிபர் குழுவில் இருந்து அநேகர் பல நாட்களிலே அவர்களோடு ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அநேகர் அந்த குழுக்களில் இருந்து தேவனுடைய முழு நேர ஊழிய பணிக்கு முன்னே வந்தனர். தேவனுடைய அழைப்பு அவர்களுக்கு இப்படியாய் கடந்து வந்தது. யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவார் என்ற சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இதோ அடியே நான் இருக்கிறேன் என்று அந்த குழுவிலிருந்து அநேகர் வெடித்து சிதறினர். அதிலே அநேக முழு நேர பணியாளர்கள் வெளியே வந்தனர், பகுதி நேர மிஷினரிகள் வெளியே வந்தனர். அதிலே சொல்லப்போனால் டிக்சன் அண்ணன், மதன் சிங் அண்ணன், ஈஃப்ரீம் அண்ணன், சுந்தரமூர்த்தி அண்ணன், செல்வராஜ் அண்ணன், பிரகாஷ் அண்ணன் என்று மிக முக்கியமான ஒரு சில தலைவர்கள் அதிலிருந்து வெளியே வந்தனர். அவர்கள் இந்திய தேசத்தை இன்னைக்கு பாதித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய காரியங்கள் இன்றைக்கு தேவனுக்காய் அதிகமாய் ஊழியத்திலே ஈடுபாடு கொண்டு அநேக காரியங்களை அவர்கள் செய்து வருகிறார்கள். இன்றைக்கு ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திலே முழுநேர மிஷினரியாக தலைமையகத்திலே வேலூரிலே செல்வராஜ் அண்ணன் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்போது நம் மத்தியிலே ஒரு செய்தியை கொடுப்பார்கள். ஆயத்த செய்திக்கு நாம் ஆயத்தமாக இருப்போம். இப்பொழுது அண்ணன் செல்வராஜ் அவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாத முகாம் 2018 வந்திருக்கிறவங்களை எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த 4 நாட்களிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிற உங்களை மெய்யாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து அனுப்பார் என்று சொல்லி நிச்சயமாக நாங்களும் நம்புகிறோம். எங்களுடைய ஜபமும் அதுவே. இந்த முதலாம் நாள் ஆயத்த கூட்டத்திலே நம்முடைய தியானத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கும் தேவன். என்னது? ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கும் தேவன் என்கிற ஒரு தலைப்பிலே மிக சுருக்கமாக தியானித்துவிட்டு கர்த்தர் வருகிற இந்த 3 நாள் கூட்டங்களுக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக நாம் ஜெபிக்கப் போகிறோம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அதை பார்க்கும் பொழுது இவர்களெல்லாம் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எப்பொழுது கிடைக்கும் என்று சொல்லி நம்ம ஏங்குகிறோம். உதாரணத்துக்கு வேதத்திலே 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றவர்கள் உண்டு, 10 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றவர்கள் உண்டு, 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றவர்கள் உண்டு, 1000 மடங்கும் அதற்கு மேலாகவும் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றது யோபு. 42:10-12 நாம் வாசிக்கும் பொழுது யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 10 மடங்கு சாமர்த்தியமும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டது தானியேல். 19:19-20 வாசிக்கும் பொழுது இவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலத்திலே அங்கு உள்ள எல்லா ஜோசியர் ஞானிகளையும் விட தானியேலும் அவனுடைய கூட்டத்தாரும் 10 மடங்கு சமர்த்தராக சாமர்த்தியம் உள்ளவர்களாக ஆசீர்வாதம் பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 100 மடங்கு ஆசீர்வாதம் இது ஈசாக்கு. ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே 100 மடங்கு பலனை பெற்றான் என்று சொல்லி ஆதியாகமம் 26:12 நாம் வாசிக்கிறோம். 1000 மடங்கு அதற்கு மேலாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது ஆபிரகாம்.
பதினைந்தாம் அதிகாரம் ஆதியாகமம் 15 ஐந்து ஆறு ஆசனங்களிலே ஆண்டவர் சொல்கிறார், வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் மணலைப் போலவும் நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இவைகளை வாசிக்கும் பொழுது அநேக நேரங்களிலே நமக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எப்பொழுது கிடைக்கும், நமக்கு ஏன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதில்லை என்று சொல்லி பல கேள்விகளும் பல எண்ணங்களும் நமக்குள்ளே வருகிறது. நிச்சயமாக இந்த ஆசீர்வாத முகாமிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். அதற்கான சில குறிப்புகளை இந்த வேதத்திலே நம்ம தியானிக்கப் போகிறோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாத முகாமினுடைய முதலாம் நாளிலே கூடி வந்திருக்கிற எங்களோடு கூட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் பேசும், ஆவியாயும் ஜீவனுமாயிருக்கிற வசனங்கள் எங்களோட உள்ளங்களிலே கிரியை செய்யட்டும். உமக்கு நேராக எங்களுடைய இருதயங்களை நீர் திருப்பிக் கொள்ளும். எங்கள் இருதயங்களிலே நீர் விருத்த சேதனம் பண்ணி உம்முடைய சித்தம் எங்களிலே நிறைவேற எங்களை ஆண்டவரே உமக்கென்று திருப்பிக் கொள்ளும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நான் ஏற்கனவே சொன்னது போல ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கும் தேவன் என்கிற தலைப்பின் கீழே இரண்டு உதாரணங்களை மாத்திரம் வேகமாக நாம் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. இரண்டு வசனங்களின் அடிப்படையிலே இரண்டு நபர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதங்கள் எப்படி பலித்தது, நம்முடைய வாழ்க்கையிலே அது பலிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான் இந்த சாயங்காலத்தினுடைய தலைப்பு. இரண்டு வசனங்களிலே முதலாவது வசனத்தை நான் வாசிக்கலாம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 12:12 நேராக திருப்பிக் கொள்ளலாம். யாக்கோபு 12:12 நாம் இப்படியாக வாசிக்கிறோம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த இடத்துல ஒருவேளை பேனா கொண்டு வந்திருந்தோம்னு சொன்னால் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ண ஜீவகிரீடம். ஜீவகிரீடம்னா லிட்டரலாக நம்ம வந்து அப்படியே க்ரௌன் எதிர்பார்க்கறதில்ல, நிறைய டிரான்ஸ்லேஷன் பார்க்கும் பொழுது த ரிவார்டு, ஆண்டவர் கொடுக்குற பிரதிபலன் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக இதன் அடிப்படையிலே உத்தமன் என்று சொல்லி கர்த்தர் விளங்க வைத்து ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதித்த நபர் ஆபிரகாம். நாம் திருப்பிக் கொள்ளலாம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாமை கர்த்தர் உத்தமன் என்று ஆயத்தப்படுத்தி எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். 17:1 நேராக நம்ம திருப்பி வைத்துக் கொள்வோம். 17:1 நேராக திருப்பி வைத்துக் கொள்வோம். ஆபிரகாம் 99 போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. உத்தமன் என்று விளங்கின பின்பு ஆசீர்வதிக்கிற தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்ன ஒரு காரியம், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. இதை வாசிக்கும்பொழுது எனக்குள்ளாக ஒரு கேள்வி வந்தது, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொல்லும்படியாக அப்படி என்ன ஆபிரகாமினிடத்திலே பிழை காணப்பட்டது? இந்த இடத்துல உத்தமம் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் டிக்ஷனரி மீனிங் எடுத்து பார்த்தீங்கன்னா பிளேம்லெஸ், அப்ரைட், ஹானஸ்ட், பிழையற்றவன், குற்றமற்றவன், நீதிமான், உத்தமன், நிறைய மீனிங் உண்டு. ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது நீ குற்றமற்றவனாய் பிழையற்றவனாய் இரு என்று தான் அந்த இடத்துல பேசுகிறார். அப்போ ஆபிரகாம் இடத்துல காணப்பட்ட பிழை என்ன, ஆபிரகாம் இடத்துல என்ன குறை காணப்பட்டதுன்னு சொன்னால், அந்த குறைய ஒரு பழிய ஆபிரகாம் மேலே சுமத்தினதே அவனுடைய மனைவி சாராள். ஆபிரகாமுக்கு சாரா ரெண்டு பேருக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது கர்த்தர் அவர்களை ஆபிரகாம் சாராள்னு பேர் மாற்றி உங்களுக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போல குழந்தைகள் பிறக்கும் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது 75 பொறுத்து பார்க்குறாங்க, பிள்ளை இல்லை. சாராள் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, என்னுடைய அடிமை பெண் ஆகார நீங்கள் சேர்ந்து பிள்ளை பெற்றுக்கொள்ளுங்கன்னு. இந்த ஐடியா 86
சாரள் ஆபிரகாமுக்கு இந்த ஆகாரை கொடுத்து பிள்ளை பிறந்த உடனே வருத்தத்தில் போய் முடியுது. அந்த சமயத்தில் தான் ஆபிரகாம் மீது சாரள் ஒரு குற்றத்தை, ஒரு பழியை சுமத்துகிறதை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆதியாகமம் 16 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இந்த பழி சுமற்றது இந்த சாரள் என்கிறது நமக்கு விளங்கும். முதலாம் அந்த ஆதியாகமம் 16 அதிகாரம் முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆபிரகாமுடைய மனைவியாக சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகி ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராள் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒரு வேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தை கர்த்தர் ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாக சாரா எகிப்து தேசத்தாளாகிய தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அடைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமணியாட்டியாக கொடுத்தாள். அவள் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பந்தரித்தாள். அவள் தான் கற்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கற்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவே நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். ஆபிரகாம் பாட்டு சும்மா இருந்தார். இந்த சாராள் தான் கொண்டு வந்து யாரை கொடுக்குறா, ஆகாரை கொண்டு வந்து கொடுக்குறா. அது பேக்ஃபயர் ஆயிடுச்சு. தன்னுடைய மரியாதையை தனது எல்லாம் போன உடனே பழி யார் மேலே இப்போ விழுகுது, ஆபிரகாம் மேலே விழுந்து சொல்லலாம், கர்த்தர் உமக்கும் எனக்கும் நடுவிலே நின்று நியாயம் தீர்ப்பாராக. இது நியாயமா? ஆபிரகாம் மேலே இப்படி குற்றம் சொல்கிறது நியாயமா? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது நம்ம மேலோட்டமாக பார்த்தா சாராய் செஞ்சது தான் தப்பு, ஆபிரகாம் நல்லதான இருந்தார்ன்னு சொல்லி. ஆனால் சாலமோன் ஞானி சொல்லும்போது சொல்கிறாரு, இது பூமி தாங்கக்கூடாத ஒரு மகா பெரிய கொடுமை என்று சொல்லி. When a maid become a mistress, even a earth cannot bear it. எங்கே நம்ம இதை வாசிக்கிறோம்னு சொல்லும் போனால் நீதிமொழிகள் 30 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இது எவ்வளோ பெரிய சீரியஸ் இஷ்யூ என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 30 அதிகாரம் 21 வசனத்தை நம்ம திருப்பி கொள்ளலாம். நீதிமொழிகள் 30 அதிகாரம் 21 வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது சாலமோன் இவ்விதமாக அது எவ்வளவு பெரிய ஒரு தீங்கு என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும். 21 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். மூன்றின் நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, நான்கையும் அது தாங்க மாட்டாது. அரசாளுகிற அடிமையின் நிமித்தமும், போஜனத்தால் திருப்தியான மூடனின் நிமித்தமும், பகைக்கப்படத்தக்கவளாக இருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீ நிமித்தமும், தன் நாய்ச்சியாருக்கு பதிலாக இல்லாள் ஆகும் அடிமை பெண்ணின் நிமித்தமே. இது பார்க்க லேசான ஒரு காரியமாக தெரிந்தாலும் சாலமோன் ஞானி சொல்கிறான், பூமியே தாங்காது. எப்பொழுது when a maid become a mistress, it's the evil. Even the earth cannot bear it. பூமிக்கே தாங்காதுன்னு சொல்லும் பொழுது பாவம் இந்த சாரா என்ன பண்ணுவாங்க, பழி உண்மையில் சுமரும், கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். என்ன ஏன் இப்படி நடந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் அவசரம், பிள்ளை என் மூலம் பிறந்தா என்ன, என்னுடைய அடிமை பெண் மூலமாக பிறந்தால் என்ன. அருமையானவர்களே, அநேக நேரத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்கள் டிலே ஆகும் பொழுது குழப்பம் நமக்குள்ளாக வருகிறது. சாராய்க்கு மட்டும் இல்லை, நம்முடைய குடும்பத்திலும் இது இப்படியாக இருக்குமோ, அதுவும் நம்முடைய பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கும் போதோ பையனுக்கு பெண் பார்க்கும் பொழுதோ ரொம்பவே நம்ம குழம்புறோம், இது இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தங்கள் நிறையா கொடுத்துருக்கலாம், சாராய்க்கு அப்படி குழப்பம் வந்தது. இவர்கள் ரெண்டு பேருமே அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அது ஆசீர்வாதமாக அமையவில்லை. அது இப்போ சரி, இந்த ஈவில் இவர்களுக்குள்ளாக வந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஆகாரும் இஸ்மவேலும் தான் வந்தாச்சு. இனிமேல் என்ன பண்ண, இது அநேக நேரங்களில் இருக்கிற பெரிய குழப்பம்.
தப்பு பண்ணியாச்சு, இனிமேல் என்ன பண்ண? சொல்யூஷன், எந்த அம்மா முதலாவது இப்படிப்பட்ட ஆலோசனை சொன்னாங்களோ அவங்கள வச்சே அவங்க வாயினாலேயே ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த அடிமை பெண்ணையும் அவனுடைய புத்திரனையும் வீட்டை விட்டு என்ன பண்ண அனுப்பிடு. ஆபிரகாமுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இஸ்மவேலும் அவனுடைய பையன்தான், ஈசாக்கும் அவனுடைய பிள்ளை தான். அவன் ஜோம் பண்ணுறான், ஆண்டவர் சொல்கிறாரு உன் மனைவியின் பேச்சை கேள், இஸ்மவேலையும் இந்த ஆகாரையும் நீ என்ன பண்ணு அனுப்பிடு என்று சொல்லுகிறார். அவன் அனுப்பிவிடுகிறான். இது மேலோட்டமாக நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இது என்ன, ஒரே வீட்டில் இஸ்மவேல் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம், ஈசாக்கு ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டுமே, ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்துட்டு போகலான்னு சொன்னால் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர் புஸ்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதுகிறாரு. ஆபிரகாமே, ஒரே வீட்டுக்குள்ளாக ஆவிக்குரிய ஒரு மனுஷனும் மாம்சீக மனுஷனும் இருக்க முடியாது. டியர் ஃப்ரெண்ட், கார்னல் நேச்சர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் நேச்சர் கெனாட் கோ எக்ஸிஸ்ட். ஐசக் அண்ட் இஸ்மைல் கெனாட் கோ எக்ஸிஸ்ட் இன் அ சேம் ஹவுஸ். இதுக்கு நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்குற அழகான விளக்கத்தை கலாத்தியர் புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியர் புஸ்தகத்துக்கு நேராக நம்ம அதை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். கலாத்தியருக்கு வரும்பொழுது அவர் இதை சொல்லுகிறாரு, இந்த ஆகாருடைய புத்திரனையும் ஈசாக்கையும் அவர் ரொம்ப அழகாக விளக்கி இது ரெண்டும் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது என்று சொல்லி, ஆகையினாலே அடிமையானவனை நீ அனுப்பிவிடு என்று சொல்லி வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியர் 4:22-24 நாம் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். கலாத்தியர் 4:22-24, ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன். அடிமையானவிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தமுடையவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. சரி, 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன பண்ணணும் என்பதை குறித்து 29-30 நேராக நம்ம வருவோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவனிடத்தில் மகன் சுயாதீனம் உள்ளவருடைய குமாரனுடைய சுதந்திரவாளியாக இருப்பது இல்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவனுடைய மகனையும் புறம்பே தள்ளு. இப்போ வெறுமனே கதையிலிருந்து ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு வருவோம். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமும் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கூடாதபடி மாம்சத்தின் கிரியைகளும் வீட்டுக்குள்ளேயே இருக்கு. பிரியமானவர்களே, அதை வேறொரு பாஷையில் சொல்லணும்னு சொன்னால், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதபடிக்கு அதை கெடுக்கிற காரியம் வீட்டுக்குள்ளேயே இருக்கு. போத் பிளெஸ்ஸிங் அண்ட் கர்ஸ். அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய தன்மையை கெடுக்கிற மாம்சீகமான காரியங்களை வெளியேற்றாத வரைக்கும் வாக்குத்தத்தம் பேப்பரில் தான் இருக்கும். வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தமாகவே இருக்கும், அதை அனுபவிக்க முடியாது. அவர்களை புறம்பே தள்ளு என்று சொல்லி சொல்லுகிறது. இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். இஸ்மவேல் ஈசாக்கை கிண்டல் பண்ணி அழ வைக்கிறான். அதை பார்த்த உடனே தான் இந்த சாராள் சொல்கிறா, இந்த அடிமை பையனை வெளியில் தள்ளுங்க என்று சொல்லி ஆபிரகாம் கீழ்படுகிறான். ஆனால் அதனுடைய கிளைமேக்ஸ் என்ன வாசிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஆகாரையும் அவனுடைய அடிமை பெண்ணையும் நம்ம தள்ளுறதோடு மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட கேட்டகிரியில் இருந்த எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வெளியில் தள்ளுகிறான். இதை குறித்து நம்ம
ஆதியாகமம் 25 முதலாம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். திருப்பி கொள்ளலாம். ஆதியாகமம் 25 முதலாம் வசனத்துக்கு நேராக திருப்பி வைத்துக் கொள்வோம். அந்த இடத்துல நமக்கு வாசிக்கும் பொழுது ஆகார் தான் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தான்னு பார்த்தோம். அதே கேட்டகரியில் இருந்த எல்லாரையும் வெளியில் தள்ளுகிறார். ஆதியாகமம் 25 முதலாம் வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆபிரகாம் கேத்தூராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். நம்ம ஆகாரம் தான் யோசித்தோம், அங்கே அடிஷ்னலாக இன்னொரு கேட்டகரி உள்ளே இருக்குது. கேத்தூராள் அவள் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, அவள் ஒரு பெரிய படையே வீட்டுக்குள்ளே இருக்குது. அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள். யக்ஷான் சேபாவையும் தேதானையும் பெற்றான். தேதானுடைய குமாரர் அசூரிம் லெத்தூசிம் லெயூமிம் என்பவர்கள். மீதியானுடைய குமாரர் ஏப்பா எப்பேர் ஆனோக்கு அபிதா எல்தகா என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் கேத்துராரின் பிள்ளைகள். இவ்வளோ பெரிய படையே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. நடந்தது என்ன தொடர்ந்து வாசிக்கலாம். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகள் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கிலே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். ஹலெலூயா. ஈசாக்குக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்கள் குடும்பங்கள் வரணும்னு சொன்னால் இந்த ஆகார் இஸ்மவேல் கேத்தூராள் இந்த கேட்டகரி எல்லாம் என்னைக்கு வெளியே அனுப்பப்படுகிறதோ அன்றைக்கு தான் ஆசீர்வாதம் வரும். பிரியமானவர்களே, இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு நிறையா வாக்குத்தத்தங்களை பண்ணி இருந்தும் அதை கெடுக்கிற காரியங்கள் மாம்சத்தின் கிரியைகளோ காரியங்களோ வீட்டுக்குள்ளேயே இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அதை அனுபவிக்க கூடாது. கலாத்தில் வாசிக்கிறோம், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக மாம்சம் ஆவிக்கு விரோதமாக ஒன்றே ஒன்று இச்சிக்கிறது. நாம் செய்ய வேண்டியவர்களை செய்ய விடாதபடி இவை ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. கான்ஃப்ளிக்ட் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இவங்களெல்லாம் ஆண்டவராக தூக்கி வெளியில் வைக்கிறது கிடையாது. சாய்ஸ் கொடுக்குறார் ஆபிரகாமே, இஸ்மவேல் வேணுமா ஈசாக்கு வேணுமா, நீயே முடிவெடு. ஆபிரகாம் முடிவெடுத்தான். ஆகார் இஸ்மவேல் கேத்துராள் உடைய பிள்ளைகள் யாருமே நம்மளை இருக்க வேண்டாம், நண்பர்களை கொடுத்து அனுப்பியிரு. பிரியமானவர்களே, இந்த பிளஸோ கேம்புக்கு வந்திருக்கிற நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு அனுபவிக்க கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய காரியங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற ஏதாகிலும் நம்முடைய வாழ்க்கையிலோ நம்முடைய வீட்டிலோ ஏதாகிலும் காணப்படும் என்று சொன்னால் சாபத்தீடான காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் இஸ்ரவேலர்கள் ஜெயிக்க முடியாதபடி ஆகான் கண்டுபிடிக்கப்பட்டோம்னு சொல்கிறாரு. சாபத்தீடான காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் வரை நான் இனி உங்கள் கூட இருக்க மாட்டேன் என்று சொல்லி அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் இவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு இந்த எல்லா ஸ்ட்ரகிள்ஸ் பைபிள் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் மேல் இருந்த அந்த பழி நீங்கிற வரைக்கும் அவனால் அனுபவிக்க முடியல. 99 வயசு ஆகும் சொல்லார், ஐ எம் எல் ஷடாய், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், வாக்குத்தத்தம் பண்ண ஆசீர்வாதத்தை நிறைவேற்றுறதுக்கு நீ எதுவும் ஹெல்ப் பண்ண வேண்டாம். ஐ கேன் டூ இட் விதவுட் ஹாகார் அண்ட் இஸ்மாயில். நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், நீ உத்தமனாக இருந்தால் போதும், பழியற்றவனாய் பிழையற்றவனாய் இருந்தால் போதும், நான் செய்கிறேன் என்று சொல்லி ஏற்ற காலத்திலே ஆண்டவர் நிறைவேற்றினார். ஹலெலூயா, ஹலெலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆபிரகாம் ஹி ஹேட் டு மேக் அ சாய்ஸ் பிட்வீன் ஐசக் அண்ட் இஸ்மாயில். சரியான சாய்ஸ் அவர் செய்தார். இரண்டாவதாக ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் எப்படி ஆயத்தப்படுத்தினார் என்று சொன்னால் அடுத்த ப்ரையாரிட்டி கொண்டு வருகிறார். ஆசீர்வாதங்கள் வேண்டுமா, ஆசீர்வதிக்கிறவர் வேண்டுமா? ஆண்டவர் தான் இந்த ஈசாக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் மேலிருந்த அன்பு விசுவாசம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆபிரகாமுக்கு இந்த
ஈசாக் மேல் போய் ஈசாக்கு ஒரு விக்கிரகம் ஆகிட்டார். அப்போ அகைன் காட் ஹேஸ் டு டெஸ்ட் வெதர் ஹிஸ் லவ் இஸ் ஃபுல்லி ஃபார் காட் ஆர் டிவைடட் ஈவன் டு ஐசக். அப்போ ஒரு டெஸ்ட் வைக்கிறார். இதைத்தான் நம்ம 22 நம்ம வாசிக்கிறோம். 22 ஆதியாகமும் முதல் 2 வசனங்களிலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறார். இதெல்லாம் வாசிக்கும் பொழுது நாம் முதலாவது சொன்ன அந்த வசனத்தை ஞாபகத்தில் வச்சுக்கொண்டே வாசிக்க வேண்டும். என்ன சொன்னார்? அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்கள் வரும். அப்போது இங்கே 22 ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். என்னன்னு சொன்னால், இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படினில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய், அங்கே நான் உனக்கும் குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு. இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆகினால் ரொம்ப விளக்க வேண்டாம். இதை எப்பொழுதெல்லாம் வாசிக்கிறனோ, இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுகிறனோ, அந்த ஈசாக்கிற்கு என் நம்முடைய பிள்ளைகளை வச்சு பார்த்தா துக்கம் தொண்டை அடைக்கும். பிள்ளை அப்பாட்ட கேட்குறான் 7 அப்பொழுது ஈசாக்கு என் தகப்பனே, ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்னான், அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்னான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? ஆண்டவர் நம்மகிட்ட இப்படி ஒன்று பேசி, நெருப்பையும் கட்டையும் எடுத்துகிட்டு நம்ம பிள்ளைய கையை பிடிச்சி கூட்டு போயிட்டு இருக்கும் பொழுது, நிர்ணயிக்கப்பட்ட இடம் நெருங்கும் போது இந்த பிள்ளை நம்மளை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுச்சுன்னா, பைபிளை வாசிக்காமல் இருந்தோம்னா நம்ம என்ன பதில் சொல்லியிருப்போம்? கேட்குறான், ஆட்டுக்குட்டி எங்க? நிறையா தரம் பலி செலுத்தும் போது ஆட்டுக்குட்டியும் சேர்த்து தான் நம்ம கொண்டு போயிருக்கிறோம். இன்னைக்கு மட்டும் ஆட்டுக்குட்டி எங்க? ஆபிரகாம் சொன்ன பதில் 8 அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார். யஹோவா ஈரே, அவர் அங்கே அதுக்கு வந்து சொல்றார் விசுவாசத்தோட, ஆண்டவர் பார்த்துக்குவார் என்று சொல்லி கீழ்படுகிறான். அநேக நேரத்தில் நம்மளை டெஸ்ட் பண்ணும் பொழுது எது மேலே நம்ம அதிகமான அன்பை வச்சிருக்கிறோமோ அதை கொடுக்குறியான்னு ஆண்டவர் கேட்பார். ஆபிரகாம்கிட்ட கேட்டார், கேட்டுட்டு சொன்னபடியே தகன பலியை ஆண்டவர் எடுத்துக்கல, கீழ்ப்படுகிறான் என்று பார்த்த உடனே திரும்ப கொடுத்துட்டார். God will demand the prime of our life. எதில் ரொம்ப அன்பு வைத்திருக்கிறோமோ அவருடைய பாதப்படியில் வைக்க சொல்லி கேட்பார். ஆண்டவருடைய பாதப்படியில் நம்ம அதை சரண்டர் பண்ணும் பொழுது நம்முடைய உத்தமத்தை பார்த்த உடனே அதை மல்டி டைம்ஸாக திரும்ப நம்மகிட்டே கொடுத்துட்றார். ஆபிரகாமோட வாழ்க்கையில் நடந்தது தான். ஆனால் சாய்ஸ் இஸ் அவர்ஸ். கொடுக்குறோமா கொடுக்கலையா, நம்மளே வச்சுக்கிறோமா, ஆண்டவர் சமத்தில் சரண்டர் பண்ணுகிறோமா என்று சொல்லி. பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களே நமக்கு விக்கிரகங்களாகி போகிறது. இது இன்னொரு விதத்தில் நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஏன் டிலே ஆகுது என்று சொன்னால், ஆசீர்வதிக்கிறவரை பார்க்கக்கூடாதபடி நம்மளை டீவியேட் பண்ணிடுது. எனிதிங் தட் டீவியேட் அவர் மைண்ட் அண்ட் அவர் ஃபோக்கஸ் ஃப்ரம் த லார்ட் பிகம்ஸ் அன் ஐடல். அதையே நம்ம சார்ந்துட்டு ஆசீர்வதிக்கிறவரை நம்ம விட்டு விடுகிறதுனாலே ஏமாறுந்து போகிறவர்களாக இருக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் டிலே ஆகிறதா இருக்கிறது. ஆகையினாலே ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன் ஆபிரகாமை எப்படி ஆயத்தப்படுத்துறான்னு சொன்னால், அவன் மேலிருந்த மகாபெரிய பழியை நீக்கி பழியற்றவனாய் பிழையற்றவனாக்கி அவரை ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய தேவன் மேலிருந்த விசுவாச அன்பு கொஞ்சம் டீவியேட் ஆகும் பொழுது ஒரு டெஸ்ட் வைக்கிறார் ஆபிரகாம். அதில் பாஸ் ஆன உடனே நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, இங்கே நேரம் இல்லை. எந்த வாக்குத்தத்தை சொன்னாரோ அதே வாக்குத்தத்தை திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுறார், நான் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பதினேழாம் வசனத்தை வாசிங்க, நமக்கு இங்கே இருக்கிறனால பார்க்கணும். ஆதியாகமம் 22:17 என்ன சொல்லி அவரை கூப்பிட்டாரோ அதே வசனத்தை திரும்ப சொல்கிறார் பாருங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன். ஹலெலூயா, ஹலெலூயா. ஆபிரகாம் அவன் கையில் இருந்த பெஸ்ட்டை ஆண்டவர் கேட்டவுடனே அவருடைய பாதப்படியில் சரண்டர் பண்ணான். ஆண்டவர் அதை எடுத்துக்கிட்டு அவனை ஏமாத்தலை, அதை எடுத்து திரும்ப அவன்கிட்டே கொடுத்து மல்டிபிள் டைம்ஸாக அதை பிளஸ் பண்ணிட்டார். இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்திலே நம்ம கொடுக்குற எல்லாமே ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்ம கொடுக்குறார். ஹலெலூயா. இது அந்த முதலாம் வசனத்துக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி. இரண்டாவது ஒரு வசனத்துக்கும் அதற்கு உதாரணமாக ஈசாக்குடைய வாழ்க்கையை நம்ம வந்து பார்க்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:36 திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:36 நேராக திருப்பி எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 10:36, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. இந்த இடத்துல ரெண்டு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுவோம். வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது, ரெண்டாவது பொறுமை. ஆண்டவருடைய வேதத்தில் முழுக்க முழுக்க வாக்கு தத்தங்கள், நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்குது. அந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமை நமக்கு வேண்டும் என்று சொல்லி எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார். ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதித்த தேவன் இரண்டாவது கேஸாக நம்ம யாரை பார்க்கலான்னு சொன்னால் இந்த ஈசாக். ஈசாக்கை எப்படி அவனுக்கு பொறுமையாக இருக்க சொல்லி தான் சொன்ன வாக்கு தத்தத்தை ஆண்டவர் எப்படி நிறைவேற்றினார் என்று சொல்லி வேகமாக நம்ம பார்க்கலாம். ஆதியாகமும் 26:12 நேராக நம்ம திருப்பலாம். ஆதியாகமும் 26:12 நேராக திருப்போம். அதில் தான் நமக்கு நம்முடைய மெயின் வசனங்கள் நிறையாக வருகிறது. ஆதியாகமும் 26:12 நான் வாசிக்கிறேன். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை அடைந்தான். இது ஒரு பெரிய பிளஸ்ஸிங் நம்ம பார்த்தோம். ஆனால் அதை தொடர்ந்து நடந்த காரியங்களை பார்க்கும் பொழுது நம்மளை மாதிரியே ப்ராமிஸ்டு பிளஸ்ஸிங்கை பெறுவதற்கு அவன் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணான், எவ்வளவு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்து பார்க்கணும்னு சொன்னால் நமக்கு அது நம்முடைய ஃபெய்த்தை பில்ட் பண்ணுகிறதா, நம்மளை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த ஆதியாகமம் 26:12 எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். ஆனால் இந்த பேக்ரவுண்டு என்னன்னு சொல்லி என்ன நடந்ததுன்னு பார்க்கும் பொழுது அது நமக்கு ப்ராக்டிக்கலாக நம்முடைய ஃபெய்த்தை எப்படி பில்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். சரி, 12 பெரிய ஆசீர்வாதம். 13:14-15 உண்மையிலே என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? 13 அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவன் ஆனான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டு. பைபிள் பாருங்கள் எவ்வளோ ப்ராக்டிக்கலாக எழுதுது. ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே சுற்றியில் இருக்கிறவங்களுக்கு பொறாமை வருது. பொறாமை வந்தால் என்ன பண்ணுவாங்க? அடுத்த வசனத்தை பாருங்கள். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களிலே அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள். அபிமலைக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். பொறாமை. சுத்தியில் இருக்கவங்களாம் பொறாமப்பட்டா எப்படிங்க அவங்க மத்தியில் இருக்கிறது? அந்த காலத்தில் தண்ணி ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி போர்வெல்லாம் கிடையாது. இருக்கிற கிணறு எல்லாத்தையும் மண்ணை நிரப்பி போட்டுட்டாங்க. ராஜாவே கூப்பிட்டு சொல்கிறான், எங்கள் ஊரில் நீ இருக்க வேண்டாம், இந்த மாதிரி நீ போயிடுன்னு சொல்லி. ஒரு பக்கம் வாக்கு தத்தம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி, இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. எங்கள் ஊரில் இருக்காத கிணற மூடிடும்,
நம்ம அந்த சூழ்நிலையில் இருந்தோம்னா என்ன செய்வோம்? இவங்களுக்கு ஏன் பொறாமை வந்தது? எதுக்காக இந்த கேரார் ஊரில் போய் இந்த ஆபிரகாம் இருந்தார்னு பார்த்தோம்னா கொஞ்சம் நமக்கு விளங்கிக்கணும். இந்த பேக்ரவுண்டை கொஞ்சம் பார்க்கலாம். என்ன பேக்ரவுண்டில் இந்த ஈசாக்கு இருந்தார் என்று சொல்லி இந்த 26 முதல் வசனத்தை பார்க்கலாம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமலேக்கின் இடத்தில் கேரார் ஊருக்கு போனான். சரியா, இவன் போகிறாரு. 2 வாசிக்கலாம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கும் சொல்லும் தேசத்திலே குடியிரு. கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கேரார் ஊரில் நீ இரு, தயவுசெய்து எங்கே போயிடாத, எகிப்துக்கு போயிடாத. உங்கள் அப்பா போய் வந்து தான் இஸ்மவேல் ரிசல்ட் தான் போயிடுச்சு, இனிமேல் அப்படி வேண்டாம், நீ போகாதன்ட்டார். ஆண்டவர் எகிப்துக்கு போகாத, இந்த ஊரில் இருங்கிறாரு. ராஜா சொல்கிறான், நீ இந்த ஊரில் இருக்காத அப்படிங்கிறான். கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இவன் மேலே பொறாம. ஏன் பொறாம? 26 முதலாம் வசனம் சொல்லுது, தேசம் எங்கும் பயங்கர பஞ்சத்தில் இருக்கும் பொழுது ஈசாக்கு விதைச்சதில் மட்டும் 100 பலன் வந்தால் எல்லாருக்கும் பொறாம வருமா வராதா? கண்டிப்பாக வரும். ஒருத்தருக்கும் விளைச்சல் இல்லை, இவனுக்கு மட்டும் எப்படி விளைச்சல்? இந்த சூழ்நிலையில் தான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பொறுமையினால் ஈசாக்கு எப்படி பெற்றுக்கிட்டார்னு பார்த்தா, நம்முடைய வாழ்க்கையிலும் இதை போல் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் சமயத்தில் பொறுமையினால் வாக்கு தத்தமான வசனங்களை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்னு தோணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த கேரார் ஊரில் குடியிரு, எகிப்துக்கு போகாதங்கிறாரு. ராஜா சொல்கிறான், நீ இந்த ஊரில் இருக்காதுங்கிறான். இந்த மாதிரி சூழ்நிலை தான் நமக்கு வரும் பொழுது தேர் வில் பி எ கிரேட் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் காமன் சென்ஸ் அண்ட் ஃபெய்த். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் நம்முடைய சுய புத்திக்கும் இடையில் பயங்கர போராட்டம் இருக்கும். பொதுவாக காமன் சென்ஸை டிபெண்ட் பண்ணியிருந்தோம்னா இந்த ஊரில் பிழைக்கிறதுக்கு வழியே இல்லைங்க, கிளம்பிடுவோன்னு சொல்லி திரும்ப எகிப்துக்கு போயிருக்கணும். எல்லாரும் எனக்கு அகைன்ஸ்டாக இருக்காங்க, இந்த ஊரில் எப்படி குடியிருக்கிறது என்று சொல்லி காட்ஸ் கவுன்சில், ஆண்டவருடைய ஆலோசனை என்ன சொல்லுது? அங்கே போகாத, இங்கே இருன்னு சொல்லி. என்ன பண்ணுறது? இங்கே ஈசாக்கு என்ன பண்ணான்னு சொன்னால், அந்த கேரார் ஊருங்கிறது பெரிய உயரமான ஊர், அந்த இடத்த விட்டு கீழே இறங்கி பள்ளத்தாக்குக்கு போயிட்டார். எகிப்துக்கு போகலை, அதே ஊரில் தான் கீழே டவுனில் போய் குடியேற்கிறார். அங்கேயும் விட்டாங்களா நம்ம ஆளுக? அங்கேயும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அங்கே போய் ஆடு மாடுகளுக்கு கிணறு தோன்றார். வாசிக்கலாம். அங்கேயும் வந்து என்ன நடப்பாங்க, 20 வசனத்தை வாசிக்கும் பொழுது 19 வசனம், ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கில வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடனே மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடியினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். பள்ளத்தாக்கு கீழே வந்தாச்சு, அங்கே வந்து கிணறு தோண்டின, என்ன சொல்கிறாங்க, இந்த தண்ணி யாருடையது? எங்களுது. ஏன், நாங்கள் தானங்க தோண்டினோம், நீங்கள் தோண்டியிருக்கலாம், நிலம் எங்கது? எங்கள் ஊரில் வந்து கிணறு தோண்டிட்டு உங்கதுன்னு சொல்லுவீங்களா? இங்கிலீஷில் வாசிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குது. தே டிக் அ வெல் அண்ட் ஃபவுண்ட் ஃப்ரெஷ் வாட்டர். கெமிஸ்ட்ரி பிரகாரம் ஃப்ரெஷ் வாட்டர்னால் சால்ட்லெஸ் ஸ்வீட் வாட்டர்னு அர்த்தம். தோண்டின இடத்துலலாம் நல்லது நீ வராதுங்க. சித்தேரி மலையை குறித்து சொல்லும்போது ஒரு கதை சொல்லுவாங்க, சுற்றியில் இருக்கிற 48 கிராமத்துலேயும் தண்ணி உப்பாக இருக்குமா, பிளஸ்ஸிங் சென்டரில் இருக்கிற ஒரே கிணத்துல தண்ணி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் இவங்க சண்டை போடுறாங்க? இங்கே நல்ல தண்ணி இருக்குது. சரி, அடுத்து அவர் என்ன பண்ணார் பாருங்க, 21 வசனத்தில், வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். ஒரு கிணறு தோண்டியாச்சு, சண்டைக்கு வந்தாங்க, சரி வச்சுக்கோங்க,
சித்னா இடத்துல தோண்டுனா அதுவும் சொல்கிறாங்க இந்த இடமும் இந்த தண்ணீரும் எங்களுடையது. சரி வச்சுக்கோங்க, இன்றைக்கு மாதிரி கிணறு தோண்டின உடனே போர்வெல் மிஷின் வந்து டர்ன்னு ஒரு ஆறு ஒரு ஃபோர் ஹவர்ஸில் தோண்டி தண்ணி எடுத்து கொடுக்கறது கிடையாதுங்க. அந்த காலத்தில் லேபர் வெட்டினாங்கன்னா மாதக்கணக்காக வெட்டி வர்றது. கேட்கும் போதெல்லாம் இந்தாங்க இது உங்களுக்கு தான் வச்சுக்கோங்க. இதுதான் ஈசாக்குடைய குணமானா? இல்லை. ரொம்ப ஆச்சரியம்னு சொன்னால் ஈசாக்கு கல்தேயர் ஊருக்காரன். இந்த கல்தேயருடைய ஊருடைய குணம் என்னன்னு சொன்னால் தங்களுடையது அல்லாததை ஃபோர்சிபிளாக எடுத்துக்கிட்டு அவங்கள பேச விடாம ஆக்குவாங்களாம். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. கல்தேயர் ஊருக்காரங்க நம்ம பைபிளில் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட குணம் அவங்களுக்கு இருந்தது என்று சொல்லி இருக்குது. வாசிக்கலாமா? ஆபகூக் முதலாம் அதிகாரம் 6-7 வசனங்களில் இந்த கல்தேயர் ஊராருடைய குணம் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆபகூக் 6-7 வசனங்கள் வாசிக்கிறேன். 1084 பக்கத்தில், இதோ நான் கல்தேயர் என்னும் கொடியதும் வேகமுமான ஜாதியாரை எழுப்புவேன். அவர்கள் தங்களுடையது அல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலத்திலே நடந்து வருவார்கள். அவர்கள் கெடியும் பயங்கரமுமானவர்கள். அவர்களுடைய நியாயமும் அவருடைய மேன்மையும் அவர்களாலே உண்டாகும். அவங்க சொல்கிறதான் நியாயம், அவங்க பண்ணுறதான் சட்டம். அவங்கள எதிர்த்து பேச முடியாது. தங்களுடையது அல்லாததை பெஸ்ட்டு அவங்களாம் எடுத்துக்கிடுவாங்களாம். இப்படிப்பட்ட ஊர் தான் வந்து இந்த ஈசாக்குடைய சொந்த ஊர். ஒவ்வொரு ஊருக்கு சில நேரம் ஒவ்வொரு குணம் இருக்கும். இன்னைக்கு சொல்லுவாங்களே, ஏய் நான் யார் தெரியுமா, இந்த ஊரை சேர்ந்தவன் சொல்லுவாங்க. அப்படி இருக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரிஜினல் கல்தேய குணம் ஈசாக்குள்ளே இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டைம் கிணறு தோண்டி இது எங்கள் கிணறுன்னு சொல்லும்பொழுது கல்தேய குணத்தை காட்டினா ஒருத்தர் அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. ஆனால் ஈசாக்குள்ளாக இருந்தது கல்தேய குணம் இல்லை, மாம்சீக குணம் இல்லை, மகா பொறுமசாலியாக இந்த கிணறு உங்களை தான் வச்சுக்கோங்க, இது உங்களை தான் வச்சுக்கோங்க. மூணாவது இடத்துல போய் திரும்ப கிணறு தோன்றாரு. அது எங்கேன்னு சொன்னால் நம்ம அந்த ஆதியாகமும் 26:22 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அந்த இடத்துல கிணறு தோணவுடனே அவங்க அதை குறித்து வாக்குவாதம் பண்ணலை. 26:22 வசனத்தை வாசிக்கும் பொழுது, வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை 22 வசனம், பின்பு அவர்களோட விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டான். மூணாவது கிணறு தோண்டின உடனே அவங்க ஒன்றும் பேசலை. இந்த வாசிக்கும் போது ஏன் மூணாவது இடத்த பார்த்தோன்னே பேசாமல் இருந்தாங்கன்னா, ஒரு காரியத்தை பெலிஸ்தியர்கள் கவனிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை முதலாவது கிணறு தோண்டின உடனே இந்த கிணறு என்னுடையது என்று சொல்லி ஈசாக்கு அவர்களிடத்தில் டிஸ்பியூட்டோட சண்டை போட்டிருந்தான்னா என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். ஈசாக்கின் மேலும் ஈசாக்கின் தேவன் மேலும் நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக இந்த இடம் ரொம்ப ராசியான இடம், அதனால தான் ஸ்வீட்டான தண்ணீர் வந்திருக்கு விடாத என்று சொல்லி அவர்கள் திரும்ப சண்டை போட்டிருப்பாங்க. இவன் நீங்கள் வச்சுக்கோங்க, ரெண்டாவது கிணறு உங்களுக்கு வேணுமா வச்சுக்கோங்க, மூணாவது கிணறுலாம் வச்சுக்கோங்கன்னு இவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஈசாக்கு கை வைக்கிற இடம் எல்லாமே ஸ்வீட் வாட்டர் வருதுன்னு சொன்னால் இது ராசியான இடம் ராசி இல்லாத இடம்னு ஒன்று இல்லைங்க. ஈசாக்கோடைய கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லி வாயினால் அறிக்கைட்டு வாங்க நம்ம வந்து சமரம், எதுக்குங்க நமக்குள்ள சண்டை என்று சொல்லி அவனை தேடி வருகிறதை நம்ம பார்க்குறோம். அதைத்தான் 26:26 வசனத்தில் பார்க்குறோம். 26:26 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அபிமலேக்கும் அவன் சிநேகிதரும் அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பீகோலும் கேராரூரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான்.
அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஹாலெலூயா, ஹாலெலூயா. கல்தேய குணத்தை காட்டியிருந்தான்னு சொன்னால் கர்த்தர் அவர் அங்கே வெளிப்படுத்தியிருக்க முடியாது. நெடுகவே ஆபிரகாமோடைய கூட இருந்தனால ஈசாக்குடைய கேரக்டர் டோட்டலாக ஆண்டவர் மாற்றியிருந்தார். மகா பொறுமசாலியாக இருந்தனர். எகிப்துக்கும் போகக்கூடாது, கேரார் ஊரார் கூட இருக்கணும், ஆனால் அவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது. எப்படித்தான் பிழைக்கிறனா இப்படித்தான் ஒதுங்கி போகிறான். ஹி டிட் நாட் ஃபைட் ஃபார் ஹிஸ் ரைட். அமைதலாக போகிறான். உலகம் கவனிச்சுக்கிட்டே இருக்கு. அவன் கை வைக்கிற எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணுன்னே, ஐயா எங்கள் ஊரை விட்டு போயிடாதீங்க, உங்களை வச்சு எங்கள் ஊரில் கொஞ்சம் நல்ல தண்ணி கிணறு வரட்டும், நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவரை வாங்க, நம்ம உடன்படிக்கை பண்ணிக்கலாம். இதுதாங்க சாட்சி. ஹாலெலூயா. ஈசாக் அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை தன்னுடைய பொறுமையினாலே பெற்றுக்கொண்டான். உலகமே எதிர்த்து வர்ற மாதிரி இருந்துச்சு, பிழைக்கவே வழியில்லை என்று தோன்றியது. இதை யோசிச்சு பார்க்கும்போது எப்படி அவனுக்கு இப்படிப்பட்ட தைரியம் வந்தது? மேலே இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் கீழே போய் தங்கியிருப்போம், அதே ஊரில் இருப்போம்னு சொன்னால் ஆண்டவர் இடத்துல ஆலோசனை கேட்கிறவனாக இருந்தான். ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து, நீ அந்த ஊருக்கு போக வேண்டாம், நீ இங்கே இருன்னு சொல்லி சும்மா சொல்லலை. ஈசாக்கும் சரி, ரெபேக்காலும் சரி, ஆண்டவர் இடத்துல ஆலோசனை கேட்கிறவர்களாக இருந்தாங்க. இதை வந்து நம்ம 25 வாசிக்கணும். 25:21 பார்க்கும்போது, எல்லா நேரத்திலும் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கிறவர்களாக இருந்தார்கள். 25:21 நான் வாசிக்கிறேன். மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள். சின்ன ஒரு இஷ்யூனாலும் ஆபிரகாமை போல ஜோமன்ற பழக்கம் ஆணுக்கு இருந்திருக்கு. அதனால் ஆண்டவர் அவன்கிட்ட பேசுகிறார். சரி, ஈசாக்கு தான் சொன்னால் அவன் மனைவியும் அதே போன்ற ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. அடுத்த வசனத்தை பாருங்கள், 22 அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அந்த காலத்தில் ஸ்கேன் மிஷின்லாம் கிடையாது. ஆண்டவரத்தில் போய் ஆலோசனை கேட்டாங்க. பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற வாஞ்சையுடைய தேவண்ட பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட நெருக்கடிகள் சூழ்நிலைகள், வெளியில் போக முடியாது, பிழைக்க முடியாது, இதை செய்யக்கூடாது என்கிற போது ஆலோசனை யார்கிட்ட கேட்குறோம்? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறோமா? ரிலேட்டிவ்ஸை கேட்குறோமா? இந்த ஈசாக்கும் ரெபேக்காலும் ஆண்டவரிடத்தில் விசாரித்தாங்களாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வரும்போது என்ன செய்யணும் தெரியுமா? குடும்பமாக முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்திலே ஆலோசனை கேட்கும் பொழுது ஆலோசனையில் ஆச்சரியமானவரும் செயலிலே மகத்துவமானவரும் நமக்கு ஏற்ற ஆலோசனையை சொல்லுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு இப்படிப்பட்ட பழக்கம் இருக்கும். இந்த பிளஸ்ஸோவில் ஒருவேளை அப்படி ஒருவேளை நமக்கு ஒரு ஹேபிட் இல்லைன்னா இன்றைக்கி செய்வோம். எனி கைடன்ஸ் நமக்கு வேணும்னு சொன்னால் குடும்பமாக உபவாசம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கணும். ஏசாயா சொல்லுகிறான், 8 திருப்பி வைத்துக்கொள்ளும். ஏசாயா 8 ஜனங்கள் தேவனிடத்தில் மட்டும்தான் ஆலோசனை கேட்கணும் என்று சொல்லி சொல்லுகிறே பார்க்குறோம். அந்த வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஏசாயா 8:19-20 உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 8:19-20 அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவரிடத்திலும் முணுமுணு என்று ஓதுகிற குறிகாரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும் பொழுது, ஜனங்கள் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ? உயிர் உள்ளவனுக்காக செத்தவரிடத்தில் விசாரிக்கலாமா? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்தபடியே அவர் சொல்லாவிட்டால் அவருக்கு விடியற் காலத்து வெளிச்சமில்லை, கைடன்ஸ் இல்லை. பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கலாகிய நாம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நெருக்கடிகள் வரும்பொழுது முதலாவது வேதத்தை உட்கார்ந்து வாசித்து அதிலே சொல்லப்பட்ட ஆலோசனையும் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கும் பொழுது அவர் நமக்கு
அழகாக ஆலோசனை சொல்லுகிறார். சங்கீதம் 33 வாசிக்கிறோம், மனுஷனுடைய ஆலோசனை விருதா, கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனை விருதாவாக்கி ஜனங்களின் நினைவுகளை அவமாக்கிறார். கர்த்தருடைய ஆலோசனையோ தலைமுறை தலைமுறையாக நிற்கும். நம்ம எடுக்கிற டெசிஷன் நம்முடைய பிள்ளைகள் ஜென்ரேஷனை பாதிக்கும். ஆகையினால சரியான ஆலோசனை ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது நமக்கு கிடைக்கும். கண்களை மூடி நம்ம ஜோமனும். எல்லாரும் நம்ம இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்கலாம். சுத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆப்ரஹாம் ஈசாக்கு அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக இருந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நாமும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து போகும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டுமென்று சொன்னால் வேதவசனம் சொல்லுகிறது, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவான். நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா. இந்த வேளையில் ஆசீர்வாத முகாமுக்கு வந்திருக்கிற நாம் ஆண்டவர் நமக்கு என்று ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, உங்களோட குடும்பங்களிலே ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இந்த வருகிற 3 நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். மாம்சீகத்துக்கும் ஆவிக்கிற்கும் இடையில போராட்டங்களாக இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஆகாரையும் அடிமை பெண்ணையும் அடிமையானவனை புறம்பே தள்ளு என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இருக்கிற இடத்தை எடுத்துக்கொள்ளுகிற எந்த ஒரு காரியமானாலும் திசை திருப்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றிவிடும்படி ஆண்டவர் விரும்புகிறார். வருகிற இந்த 3 நாட்களையும் தொடர்ந்து ஆண்டவர் நம்மளோடு பேசப்போகிறார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியமானாலும் நம்மை விட்டு அகற்றி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை அளிக்கப் போகிறார். ஆனால் சாய்ஸ் நம்ம கையில் தான், சாய்ஸ் நம்ம கையில் தான். ஈசாக்கு வேண்டுமா, இஸ்மவேல் வேண்டுமா, ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் வேண்டுமா, அதை திசை திருப்புகிற ஆசீர்வாதங்கள் மட்டும் நமக்கு வேண்டுமா? கோணலும் மாறுபாடான சந்ததியிலே நீங்கள் குற்றமற்றவளாக இருக்கும்படி எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். நோ ஆர்கியூமெண்ட், நோ டிஸ்பியூட். உலகமே சீர்கட்டு போயிருக்கிறது. அதில் குற்றமற்ற சந்ததியாக இருக்கும்படி ஈசாக்கை போல வாழும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை பெறும்படி பொறுமை நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. நாளிலே கர்த்தரம் இதயங்களை ஆயத்தப்படுத்தட்டும். வருகிற இந்த 3 நாட்களிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும்படியாக நம்முடைய இருதயங்களையும் சிந்தையும் ஆண்டவருடைய ஆவியானவர் ஆட்கொள்ளட்டும். ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறார். ஹாலெல்லூயா. எங்களை இருதயத்தை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே சொல்லி எல்லாரும் கேட்போமா. இருதயங்களை தேவனுக்கு நேராக உயர்த்துவோம். ஆண்டவரே, எங்களுடைய சில்லறை சுகங்களை நாங்கள் வெறுத்துவிட இந்த நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே சொல்லுவோமா. ஆண்டவரே, சிறந்ததை உமக்காக நாங்கள் தத்தம் செய்கிறோம் ஆண்டவரே சொல்லி சொல்லுவோமா. ஆண்டவரே, எங்களை மாம்சத்தின் கிரியைகளை போக்கிவிடுங்க ஆண்டவரே. ஜீவனத்தின் பெருமைகள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களை உயர்ந்திருங்க. எல்லாரும் கேட்போம், வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்திலே உண்மை இருக்கிற விரும்புகிற தேவனே, உத்தமமாய் நடக்க விரும்புகிற தேவனே, எங்களை எல்லாவற்றையும் உமக்கு என்று நாங்கள் தத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. என்னையே உமக்கு தருகிறேன் ஆண்டவரே சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களிலே ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நாங்கள் கேட்க மறந்து விட்டோம் ஆண்டவரே. அநேக இடங்களுக்கு ஓடி திரிந்த நாட்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய நாயகன், எங்களுடைய இதய நாயகன் என்று சொன்ன நாட்களை நாங்கள் மறந்து விட்டோம் ஆண்டவரே. இந்த நாளிலே அப்பா, எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி கேட்போமா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மாம்சத்தின் கிரியை போக்கும் ஆண்டவரே. இயேசு நாயகா, இனி நான் அல்ல ஆண்டவரே, நீரே நிலை உயர்ந்திருக்கும்படியாக
என்னுடைய வாழ்க்கையின் எல்லை முழுவதும் நீர் என்று எழுதட்டும் ஆண்டவரேன் சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து இந்த பல்லவியை நாம் பாடுவோம். நமக்கு தெரிந்த பல்லவியும் மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. ஆண்டவரே, ஒரு குழந்தை கேட்பது போல ஆண்டவரே உம்மையே நாங்கள் சார்ந்து ஒவ்வொரு எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலையும் ஆண்டவரே உம்மை நாங்கள் பற்றிக்கொள்ள, ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் கெஞ்சி கேட்டு பெற்றுக்கொள்ள எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சொல்லி சொல்லுவோம். உமக்கு தந்து இயேசு நாயகா, இனி நானல்ல இயேசு நாயகா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என்னை உமக்கு தந்து
நல்ல பிதாவே, இந்த ராத்திரி வேளை ஒரு விஷயம் எங்களை நம்முடைய சமூகத்திலே படைக்கிறோம். தகுதியற்றவர்கள் ஆண்டவரே, குற்றம் உள்ளவர்கள் ஆண்டவரே, எங்கள் குற்றங்குறைகள் எல்லாம் நீ தயவாய் மன்னியும். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தும். எங்களுக்கு எதிரே இந்த 3 நாட்கள் நீர் எங்களோடு பேசும். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருவோம்.